கோவை மாவட்டம் காரமடை கருப்புராயன் நகரை சார்ந்த அம்மாசி அம்மாள் விஜயா என்ற இரு நபர்களுக்கு 1993 ஆண்டு இலவச வீட்டு மனை பட்டா வேண்டி மனு அளித்ததின் பேரில் ஆதி திராவிட நலத்துறை நன்கு பரிசீலித்து 1995 ஆண்டு அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவுக்கான ஒப்புதலை வழங்கியது. அந்த ஒப்புதல் வழங்கிய காலத்திலிருந்து இந்த இருவரும் அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்ட இடத்திலே குடியிருந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக அதே பகுதி அதே இடத்தில் குடியிருந்து வருகிறார்கள். இந்நிலையில் அதே பகுதியில் இருக்கின்ற அரசியல் பிரமுகர் என்று சொல்லிக்கொள்கின்ற அந்த பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய நண்பர் சோமசுந்தரம் இருவரும், அந்த பன்னீர்செல்வம் என்பவர் ஆதி திராவிட நலத்துறையில் உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தினால் தவறான ஆவணங்களை அரசிடம் அளித்து அம்மாசி அம்மாள் என்பவரின் வீட்டுமனை பட்டாவை தன்னுடைய மனைவியின் பெயரிலும், அந்த சோமசுந்தரம் என்கிற நபர் விஜயா என்பவரின் வீட்டுமனையை தன்னுடைய மனைவியின் பெயரிலும் பட்டா செய்து கொண்டனர். இது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே இவர்களின் கவனத்துக்கு தெரிய வரும் பட்சத்தில் அதை எதிர்த்து நாங்கள் கடந்த 7ஆம் தேதி அன்று ஆட்சியரிடத்திலே ஒரு மனு அளித்திருந்தோம். இன்று வரை அந்த மனுவின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் இன்று மீண்டும் ஒருமுறை மாவட்ட ஆட்சியரை அவர்களை சந்தித்து மனு அளிக்க இங்கே வந்துள்ளோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஆதி திராவிட நலத்துறை கொடுக்கின்ற அந்த இலவச வீட்டுமனை பட்டாவானது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பட்டா என்று தான், அதுதான் சட்டம், அப்படித்தான் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த பன்னீர்செல்வம் மற்றும் சோமசுந்தரம் ஆகிய இரு நபர்கள் அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்து எண்ணற்ற நிலங்களை தனது பெயரிலும் தன் மனைவியின் பெயரிலும் தன் மகளின் பெயரிலும் எண்ணற்ற நிலங்களை காரமடை பகுதிகளிலே தன் பெயரிலும் தன் மனைவி பெயரிலும் பதிவு செய்திருக்கிறார். இது சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயலாகும். எங்களுக்கு கிடைத்த ஆவணங்களின் படி மட்டும் இதுவரை 3 இடங்களை பன்னீர்செல்வம் என்பவர் தனது மனைவியின் பெயரிலும் தன்னுடைய பெயரிலும் பட்டா செய்திருக்கிறார். எனவே இந்த அரசானது மிக விரைவில் இதன் பெயரில் நடவடிக்கை எடுத்து அந்த இரு நபர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க இங்கே வந்திருக்கிறோம்.